இளைஞர்கள் போதைப்பொருட்களுக்கு அடிமையாக அமல்படுத்தும் போது காவல்துறையினுடைய கடமை, அதேபோல் காவல் நிலையங்களுக்கு வருபவர்கள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும். போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது என்பதை முதல்ல அதை உணர வேண்டும். காவல் நிலைய மரணங்கள் இந்த ஆண்டு இல்லை என்ற ஒரு சூழலை நாம் உருவாக்கியிருக்கிறோம். இது தொடர வேண்டும். புதிய தொழில் முதல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்மளுடைய மாநிலம் அமைதியாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுகிறது. அர்த்தம் உங்கள் செயல்பாடுகளுக்கு தவறான தகவல் தரவும் போது நீங்கள் அதனை மறுத்து சரியான தகவலை ஊடகங்களை சொல்லிக்கிறோம். இவ்வாறு முன்கூட்டியே நீங்கள் மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக குற்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முடியும். காவல்துறையுடைய தலைவர், துணைத் தலைவர் அவர்களே, மாவட்ட ஆட்சியர்களே, மாவட்ட கண்காணிப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களுடைய எல்லைகளுக்கு உட்பட்ட மாவட்டங்களில் சட்ட உரிமையும் பொது அமைதியும் நிலைநாட்டி வரும் உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஒரு மாநிலத்தினுடைய நீண்ட கால வளர்ச்சிக்கு பல காரணிகள் இருந்தாலும் அங்கு நிலவும் சட்டம் ஒழுங்குதான் அவற்றில் மிக முக்கியமானதாக அமைகிறது. அமைதியான மாநிலத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சிகள் தொய்வு என்று ஏற்படும். இன்றையதான் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு விதமான புதிய தொழில் முதலீடுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதுக்கு நமது மாநிலம் அமைதியாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுகிறது, அதுதான் அர்த்தம். அதற்கு நீங்கள்லாம் அடித்தளமாக இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் சில சமயங்களில் சில பிரச்சனைகள் கூட ஆரம்ப கட்டத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அதுவே பின்னர் பெரிய பிரச்சனையாக போயிடுது. அந்த பிரச்சனைகள் குறித்த செய்திகள் மிக வேகமாக பரவுது. எனவே சிறு சம்பவம் கூட கவனமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதுதான், நீங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தபடியாக காவல்துறையினராகிய நீங்களும் மாவட்ட ஆட்சியர்களும் சமூக ஊடகங்களுடைய வீச்சினையும் அவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தினையும் உணர்ந்து செயல்படுமாறு கேட்டுக்கிறேன். உதாரணமாக குறிப்பிட்ட வழக்கில் குற்றவாளியை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருப்பீங்க. ஆனாலும் அந்த குற்ற சம்பவம் குறித்த வீடியோ பதிவு பெரிய சம்பவம் போல பரவி கொண்டிருக்கும். இந்த தொழில்நுட்ப யுகத்தை சமாளிப்பது மிகப்பெரிய பெரிய சவாலாக நமக்கு அமைஞ்சிருக்கு. உங்கள் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல் பரவும் போது நீங்கள் அதனை மறுத்து சரியான தகவலை ஊடகங்களுக்கு அளித்துடும். மாவட்ட அளவில் முக்கிய வழக்குகளை நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஊடகங்களுக்கு அளிப்பதால் வதந்திகள் பரப்பப்படுவது தவிர்க்கப்படும். குற்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் மாவட்ட காவல்துறைக்கு கியூ பிரான்ச், உளவுத்துறை, சமூக ஊடகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலம் பெறப்படும் தகவல்கள் சேர்த்து கூர்மையாக ஆய்வு செஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். குற்ற சம்பவம் நடக்காமல் தடுக்க இது பெரிதும் உதவும் என்று நான் சொல்லி வருகிறேன். இவ்வாறு முன்கூட்டியே நீங்கள் மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக குற்ற சம்பவங்கள் நடக்காமல் தவிர்க்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி மத மோதல்கள், கூட்டு வன்முறைகள், திட்டமிட்ட கலவரங்கள் ஆகியவை சமீப காலத்தில் நிகழவில்லை. ரோந்து பணிகளை பரவலாக்க வேண்டும். உயர் அலுவலர்கள் களப்பணிகளை காணப்பட வேண்டும். அப்போதுதான் சாரநிலை அலுவலர்கள் மேலும் கவனமுடன் பணியாற்றுவார்கள். இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. இதில் மாவட்ட ஆட்சியருடைய பங்கு முக்கியமானது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் நிர்வாகிகளோடு தொடர்பில் இருங்க. அவங்களிடத்தில் விவரங்களை, புகார்கள் இருக்கலாம், அவற்றை நீங்களும் அறிய வேண்டும். மாணவர்களுடைய விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது என்பதை நீங்கள் முதல்ல அதை உணர வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மிக மிக முக்கியமானதாகும். இவர்களது பாதுகாப்பிற்கு காவல்துறை முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். இவர்கள் மீதான குற்றங்களை தாமதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு காவல் ஆய்வாளரும் அவரது காவல் நிலைய எல்லைக்குள் இந்த குற்றங்கள் நடக்காமல் தடுத்து விட்டால மாவட்டத்தில் முழுமையாக அமைதியை நாம் நிலைநாட்டிவிட முடியும். அது நடைபெற வேண்டுமானால் காவல் கண்காணிப்பாளர் நீங்கள் காவல் நிலையங்களுக்கு சென்று அடிக்கடி ஆய்வு மேற்கொண்டு கொள்ளை மற்றும் கொலை வழக்குகளின் விசாரணை நிலை அது குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். அத்துடன் நீங்கள் பொதுமக்கள்
மற்றும் சேவை அமைப்புகளோடு நல்லுணர்வோடு இருக்க வேண்டும். காவல்துறை சிறப்பாக செயல்பட அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு தேவை. அவைகளை நீங்களே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காவல் நிலைய மரணங்கள் இந்த ஆண்டில் இல்லை என்ற ஒரு சூழலை நாம் உருவாக்கியிருக்கிறோம். இது தொடர வேண்டும். இதற்கு காவல் கண்காணிப்பாளர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அதேபோல் காவல் நிலையங்களுக்கு வருபவர்கள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும். பொதுமக்கள் பயமின்றி புகார் அளிக்கக்கூடிய வகையில் உங்கள் காவல் நிலையங்கள் செயல்பட வேண்டும். காவல்துறை உங்களை நண்பன் என்ற வாசகத்தை நாம் சொல்லாமல் காவல்துறை எங்கள் நண்பன் என்று பொதுமக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்வதில் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. நன்றி, வணக்கம்.